गुड मॉर्निंग फ्रेंड्स, वेलकम बैक टू द चैनल, वेलकम बैक टू द अनदर वीडियो ऑफ राइड विद काली। सो चैनल को सुनिंगना இப்பதான் காலி நான் நிறைய ரைட் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்ஸிங் வீடியோஸ் பண்ண போறேன். சோ டைம் செக், இட்ஸ் பாத்தீங்கனா தெரிய நினைக்கிறேன் 7:15. சோ சும்மா அப்படியே காலையில ஒரு மார்னிங் வாக் போனேன். சோ ஐ தாட் இந்த vlog-அ வந்து கடைசி எபிசோட் அப்படியே எண்ட் பண்ணிரணும். அண்ட் மோரோவர் பாத்தீங்கனா இப்ப இது வந்து கடைசி எபிசோட் ஆஃப் ரைட் டு அமர்கண்டக் சீரிஸ் வந்து. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெயின் பார்ட்லேருந்து நம்ம எப்படி நாக்பூருக்கு வந்து சிங்கிள் ஷாட்ல நான் ஸ்டாப்பாக வந்து ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 kilometers தான் டிஸ்டன்ஸ். ஆனால் வந்து அந்த 600 kilometers பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் வந்து ஒரு டீ ரூட்டிங் எடுத்தோம், ஆஸ் யூஷுவல் டீ ரூட்டிங் மாதிரி தான் எடுத்தோம். ஸோ அந்த டீ ரூட்டிங்கில் என்ன ஒரு இஷ்யூனா, எங்களுக்கு வந்து நேராக வந்து அம்பிகாபூர்லேருந்து பிலாஸ்பூர் போகணும், பட் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கோர்பா வரும். ஸோ நாங்கள் கோர்பா போனால் அது கொஞ்சம் லென்த் ஆயிரும், ஒரு 100 kilometers எக்ஸ்ட்ரா ஆயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு சிம்பிளாக வந்து சம்பான்னு சொல்லிட்டு ஒரு 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 கோர் ஃபாரஸ்ட், அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஹைவே மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ரூட் நாங்கள் எடுத்தோம். ஸோ சம்பா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோட் எடுத்தீங்க, மோசமாக இருக்கும், நிறைய லாரிஸ் அதிகமாக போயிட்டு இருக்கும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100 kilometers சமையாச்சு. அண்ட் எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் என்ன நாளாக ஆக்சுவல் அப்படி கிடையாது. 60 kilometers எங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு மோர் தென் 2 hours. இப்பவே கண்ணை கட்டுது, 45 minutes 30 minutes கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா ரோடே இல்லைங்க, சுத்தமாக ரோடே இல்லை, அது ரோடுன்னு சொல்லக்கூட முடியாது. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ரோடுங்கிறத பட்சத்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் சின்ன ஒரு கல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இது ரோடு இருந்து ரோடு உடஞ்சி பெரிய பெரிய குழி ஆயிடுச்சுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் லாரி போகும், பெரிய பெரிய லாரி, ஹெவி லாரி தான் போகும். அதில் நீங்கள் வந்து காரு பைக்கெல்லாம் பார்க்கவே முடியாது. அன்றைக்கின்னு பார்த்தா நாங்கள் தான் போயிட்டு இருந்தோம். அண்டு ஆனால் பை லக் எங்களுக்கு என்னென்னா, அன்றைக்கி ஹோலினால் நிறைய லாரி தென்படல, லாரி இருந்துச்சு பட் நிறைய லாரி தென்படல. அப்போ ஆனால் பெரிய இஷ்யூ என்னென்னா, சுத்தமாக ரோடு இல்லைங்க. லதாக் ரோடு கூட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், இதில் வந்து சுத்தமாக ரோடே இல்லை. ஆனால் நான் 2-3 கிளிப்ஸ் தான் இதில் எடுக்க முடிஞ்சு, ஏன்னா அந்த பேட்டரி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட சார்ஜர் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன தான் சார்ஜ் போட்டாலும் சுத்தமாக சார்ஜ் ஏறல. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரைடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 minutes தான் இருக்கும் கிளிப்பு. ஸோ அதுக்கு மேலே நான் என்னால் எடுக்க முடியல. அங்கே நான் இப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு தான் நான் வந்து ஷூட். எங்கள் ரூட் எப்படி இருந்துச்சுன்னா, அம்பிகாபூர்லேருந்து எங்களுக்கு வந்து கோர்பா போனோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கோர்பா போகல, நாங்கள் வந்து நேராக சம்பா போயிட்டோம். ஸோ சம்பா வந்து பார்த்திங்கன்னா நேராக பிலாஸ்பூர். ஸோ பிலாஸ்பூர் போயிட்டால் எங்களுக்கு ரோடு நல்லா இருக்கும்லாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து பிலாஸ்பூர் போகிற வரைக்கும் டில் பிலாஸ்பூர் வரைக்கும் எங்களுக்கு வந்து ரோடு வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா, அங்கேருந்து பார்த்திங்கனா ரோடு வந்து எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. ஸோ பிலாஸ்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து எங்களுக்கு ராய்ப்பூர், ராய்ப்பூர் ஜென் ராஜநாந்தகாவ், அப்புறம் நேராக பார்த்திங்கன்னா வந்து நாக்பூர் ஹைவே வந்துடும். ஸோ அந்த ரூட் எப்படி பார்த்திங்கன்னா, டில் பிலாஸ்பூர் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராய்ப்பூர் வந்து சிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி. ஸோ எங்களுக்கு இதில் மெயின் இஷ்யூ என்னென்னா, எங்கேயுமே பெட்ரோல் பங்க் வந்து கிடைக்கல, எல்லா பெட்ரோல் பங்க் க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா நார்த்தில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து கொஞ்சம் ஓவர் அதிக சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதனால் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அதிகமாக சந்தோஷமாக இருக்கனால எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வரும், ப்ராப்ளம் வரும், ஏதாவது சும்மா அதிகாரி வந்துடும். அப்படி பார்த்தாலும் நிறைய இடத்துல போலீஸ் வந்து பேட்டர்னு இருந்தாங்க. அப்படியும் எங்களுக்கு ஆன் த வேல பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சண்டையெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு வந்து அள்ளு விட்டுருச்சேன்னா, என் வண்டி பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுல, என் வண்டி மட்டும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன், மற்ற எல்லா வண்டி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா அதாவது மகாராஷ்டிரா அந்த மாதிரி ரெஜிஸ்டர் இருந்துச்சு. ஸோ நான் இங்கேயே நான் ஸ்டாப் நிப்பாட்டவே இல்லை. இங்கேனா எங்களுக்குமே இங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்றது கூட வந்து எங்களுக்கு சுத்தமாக எங்கேயுமே ஹோட்டல்ஸோ இல்லை வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து போய்கிட்டே இருந்தோம் நிப்பாட்டில். ஏன்னா நிப்பாட்டிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து லேட் ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்கேயுமே நிப்பாட்டில் நான் ஸ்டாப் நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ராஜநாந்தகாவ் போனோம்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாக்பூர் ஹைவே வந்துடும். ஸோ நாக்பூர் ஹைவே வந்தோன்னா நாங்கள் நேராக வந்து அதாவது அப்படின்னா கல்கத்தா டு மும்பை அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல நாங்கள் வந்து ஜாயின் ஆயிருவோம். ஸோ வாங்க வ்ளாக்கில் போகலாம்.
ஹோப் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரைட் பண்ணுறாங்களோ ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சத்தீஸ்கர் போனால் இந்த நாங்கள் கஷ்டப்பட்ட இந்த பர்டிகுலர் இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் அவங்க வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க அந்த பர்டிகுலர் ரோட்டில். அண்ட் இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆல் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோஸ்க்கும் இந்த வீடியோ மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இன்னும் நிறைய ரைடு வீடியோஸ் போடுறேன். இன்னும் நிறைய பெஸ்ட் குவாலிட்டியோட பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டியோட நான் கண்டிப்பாக நிறைய ரைடு வீடியோஸ் போடுறேன். அண்ட் அடுத்த வீடியோ என்ன வரும்னு தெரில, கீப் ஸ்டே டியூன். என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் த டே. ஐல் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை, டேக் கேர் அண்ட் டூ வாட் யூ லவ். பூம்.